உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவன் கடையை அடகு வைக்கான், அவன் பணம் கடன் வாங்குதான், அவன் தங்கச்சிக்கு நகைய போடுதான். இதுல உனக்கு என்னல நல்ல செய்தி? நீ ஓரைவுக்கு நீ அம்புட்டுதான் சிந்திக்க முடியும். வீடு அக்கா, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன என்ன கேட்க போற? இல்ல, அந்த நகை சொன்னில, அந்த வயிற அடிக ஒட்டியானோ மங்கி, அதை வச்சுதான் நீ என்னைய போலீஸ்ல மாட்டிவிட போறேன்னு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணியே. இல்ல, இப்ப எதுக்குல அது? தரு, உனக்கும் சமூகத்தை அசிங்கப்படுத்தணும், எனக்கும் சமூகத்தை பழி வாங்கணும். அந்த வயிற அடியை நீ என்கிட்ட கொடுக்க. ரோசனை பண்ணாத, நீ மத்த நகையை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ண முடியுங்களா? வயிற அட்டைக்கு மட்டும் கொடு. என்னக்கா, தர முடியுமா? இவனை ஆட்டி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதமே அந்த நகை தான். அதையே இவகிட்ட கொடுத்துட்டா நமக்கு ஒரு பிடிமானம் இல்லாம போயிருமே. என்னக்கா, என்ன ரோசிக்க? என்னடா, இவன பிளாக்மெயில் பண்ணதே அந்த நகையை வச்சுத்தானே. அதை இவன்கிட்ட கொடுத்துட்டா நம்மளால இவனை ஆட்டி வைக்க முடியாதேன்னு தானே ரோசிக்க? அப்படி இல்ல இல்ல சௌந்தரம், நான் எதிராளியோட மண்டைய மட்டும் இல்லக்கா, மைண்ட் வாய்ஸையும் படிக்கிறவன். அக்கா, உன்கிட்ட இருக்கிற அம்புட்டு நகையுமா நான் கேக்கேன், அந்த வயிறு அடிக அதை மட்டும் கூட, பாக்கி நகையெல்லாம் உன்கிட்ட இருக்கிறத நீயே வச்சுக்க. கேக்குறப்ப இல்லன்னு சொல்ல முடியாது, அதான் பாக்கி நகை இருக்கே, அதை வச்சு இவனை பாத்துக்கலாம். சரி இரு, என்ன நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, என்னையவே ஆட்டி வைக்கிறல்ல நீ, ஒரு நாளும் உனிய நான் நம்பவே மாட்டேங்கா. ஒரு சின்ன சந்தர்ப்பம், சின்ன சந்தர்ப்பம், அதுக்காக தான் நான் இம்பிட்டு நாள் காத்துக்கிட்டு இருக்கேங்கா. பாக்கா வா, உன்னைய விட உன் தம்பி எம்பிட்டு பெரிய ஆளுன்னு உனக்கு நான் புரிய வைக்க. இலே சௌந்தரம், நீ கேட்ட வயிறு அட்டி இல்ல இருந்தால, இது லட்சம் பேரும் கோடி பேருன்னு சொல்லுதாவ, உன்ன நம்பித்தான் கொடுத்துருக்கேன். இல்ல, இத வச்சு என்னல செய்ய போத? குடுக்க சொல்லுதேன். அக்கா, இத வச்சு தானே என்னைய நீ பிளாக்மெயில் பண்ணுத? அதே மாதிரி நானும் உனக்கு செய்ய போகுதேன். தம்பி, இலே நான் எதுக்குல உன்னை பிளாக்மெயில் செய்யறேன்? இத வச்சு தானே நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புன? அதனால தான் நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணும்படி ஆச்சு. அதுக்கு வேணா என்ன மன்னிச்சிரு, வேற என்னல செய்ய? மன்னிப்பா? இந்த சௌந்தர பாண்டி சரித்திரத்துல மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை மட்டும்தே. என்னல அப்படி பாக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அக்கா, என்னக்கா அக்கா தம்பிக்குள்ளெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே? அப்படி எதுவும் இல்லக்கா, உன்னைய நான் எப்பவும் மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல. இதை வச்சு நான் அந்த சம்மூகத்தை தான் தண்டிக்க போகுதேன். அது எப்படி இல்ல? அந்த வெறும் பெய சம்மூவம் வட்டி காசுல நகையை வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தங்கச்சிக்கு போடுவான். அங்கதான் நீ முட்டாளா ரோசிக்க. அவன் அந்த நகையை வாங்கி அவன் சாமி காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவன் தங்கச்சிக்கு கொடுக்க போவான். சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்குல? அந்த கோயில்ல வச்சு இந்த வயிறு அடிகைய அவன் எடுத்துட்டு வர நகையோட கலந்து விட்டுருவேன். அண்ணன் பாவம் தான், ஆனா இது தப்பு இல்லையா? யாருக்கிட்ட சொல்றது? அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா தப்பா போவோம், மைனிதான் சரியானது. இந்தாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா.
சொல்லு வெட்டுக்கிளி, என்ன இந்த நேரத்துல? மைனி, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அது அப்பாவுக்கு தான் பண்ணலாம் இருந்தேன், ஆனா நீங்க தான் தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லு, சண்முகம் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? ஆமா மைனி, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. டேய், என்ன செஞ்சான் அவன்? மைனி, அண்ணன் நம்ம மளிகை கடைய அடகு வச்சு 5 லட்சம் கடனா வாங்கியிருக்காரு மைனி. என்னடா சொல்ற? ஆமா மைனி, கந்துனா தெரியும்ல, டெய்லி பணம் கட்டணும் மதினி. 5 லட்சத்துக்கு எவ்வளவுன்னு தெரியும்ல, தினமும் 5000 கட்டணும் மதினி. தினம் அவனால எப்படி முடியும்? அவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருக்கா? என்னால எதுவுமே சொல்ல முடியல மைனி. நம்ம ரத்னா அக்காவுக்கு நகை போடணுமா, அதுக்கு பணம் வேணும்னு அண்ணன் சொல்லுது. சொல்லுது அப்பா கண்ணு கலங்கிட்டே சொல்லுது. என்னாலயும் அதை தாங்க முடியல மைனி. இப்போ வாங்கிட்டானா இல்ல இனிமேதான் வாங்க போறானா? புறவு நோட்டுல கையெழுத்து போட்டு காச கை நீட்டி வாங்கிருச்சு மைனி. ஐயோ, மைனி, டெய்லி நம்ம கடைக்கு 8ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் மதனி வருமானமே வரும். அதுல சொல்லையா 5,000 ரூபாய் கந்துக்கே கொடுத்துடா. நம்ம கடைக்கு என்ன மிஞ்சும் நீங்களே சொல்லுங்க மைனி. அதான்டா சண்முகம், தங்கச்சிங்க அவங்க கிட்ட உசுர கொடுங்க கேட்டா மறு பேச்சு பேசாம உசுர புடுங்கி கொடுத்துருவான். அதனால்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு மைனி. சரி சரி விடு, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரி மைனி, அண்ணன் எப்படியும் நான் தான் சொல்லியிருப்பேன்னு கண்டுபிடிச்சிரும். எதுக்கும் நீங்களும் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க மைனி. இல்லைன்னா மட்டும் அவனை சும்மா விட்டுருவேனா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மைனி, நான் வச்சிடுறேன். சம்மா, புள்ளைங்க பார்த்து நகையை செலக்ட் பண்ணாம நீயவா வாங்கிட்டு போறது? இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைல்ல. நான் எது பார்த்து செலக்ட் பண்ணாலும் ரத்னாவுக்கு பிடிக்கிற மாதிரி தானே செலக்ட் பண்ணுவேன். நான் எது கொடுத்தாலும் அவன் தட்டாம போட்டுக்கிடுவா. கிளம்பு. சரி. டாக்டர் அடிக்கா. என்னாச்சு சம்மா? தெரியல, இந்த வெட்டுக்கிளி பெருச்சாலி பையன் இந்த கடன் வாங்கினது ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டானான்னு தெரியலையே. இவனை நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியாதுப்பா. இப்ப டாக்டர் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? சமாளிக்க. ஏலே டாக்டர், ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இதுவா இருந்தாலும் பரவ பேசிக்கிட்டலாம். டைம் இல்ல. இரு இரு, நானு ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் இரு கேளு. இல்ல இல்ல, டைம் இல்ல, நான் வீட்ல வந்து பேசிக்கிட்டேன். டேய், ஹலோ, நீ கிளம்புல. சரிப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.